நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் அழைக்கிறோம் 45 வருட கால சினிமா பயணத்தில் சிம்ம சொப்பனமாக இன்றும் திகழ்பவர். 250 படங்கள் தாண்டி இன்றும் கதை நாயகனாக களம் இறங்குகிறார். தகடு தகடு என்று சொன்னாலும் தனி ஸ்டைல் இவருடையது. பெரியாரையும் கட்டப்பாவையும் நம் கண்முன்னே காட்டியவர். அம்மாவாசையையும் அப்படி மறந்துவிட முடியுமா? நம்மால் மறக்கவே முடியாது. கோடம்பாக்கத்தில் இவர் கொங்கு தமிழில் பேசிய நக்கல் நையாண்டிகளை ரசிகர்கள் பலரும் ரசித்து சிரித்து மகிழ்ந்தனர். சமூகத்தின் அக்கறை இப்போதும் இவருக்கு உண்டு. காவிரிக்கும் கன்னி தமிழுக்கும் குரல் கொடுப்பவர். கர்லா கட்டைக்கு தன் உடல் கொடுப்பவர். தேக்கு போல் வில்லனாக தமிழ் சினிமாவில் ஜெயித்த வில்லாதி வில்லன், புரட்சி தமிழன் உங்கள் சத்யராஜ் அவர்களை இப்போது பேச அடைகிறோம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு முன்னாடி வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான நாள். ஏன்னா நிஜ ஹீரோக்களுக்கு மத்தியில் இந்த நிழல் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்க. இல்லை, போற்றப்பட வேண்டியவங்க அவங்க தான். நான் என்ன சொல்றேன்னா, நிழல் ஹீரோக்களை பார்த்து விசிறடிங்க, கைதிட்டீங்க, என்ன வேணாலும் அந்த டிக்கெட் எல்லாம் கிழிச்சு வீசுங்க. நிழல் ஹீரோக்களை பார்த்து என்ன எவ்வளோ வேணாலும் கைதிட்டுங்க, ஆனால் நிஜ ஹீரோக்களை தான் நாம் போற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா நிழல் ஹீரோக்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தா தான் நாங்கள்லாம் பிழைக்க முடியும். அதனால் அது முக்கியம். இப்போ டைரக்டர் தீரன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, நம்ம நீதியரசர் சந்திர அவர்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. தீர்ப்புகள் விற்கப்படும் டைட்டில் ஓகே. அதனால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது, நீதியரசர் கொடுத்துட்டாங்க. இது நல்ல ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்தது. நம்ம நக்கீரன் தம்பி கோபால் வந்து இங்கே பேசல, அக்காங்கிறாங்க, அண்ணாங்கிறாங்க, எஸ்எஸ்சி சாரை வந்து அண்ணாங்கிறாங்க. இப்படி வந்து ஒரு குடும்ப விழாவா மாதிரி ரொம்ப ஒரு ஜாலி ஆயிடுச்சு. என்ன பல வருஷமாச்சு, பல வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் ஆச்சு நான் மைக்குக்கு முன்னாடி நின்று. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே கலந்துக்க முடியாமல் போச்சு. இந்த இந்த படத்துக்கு கதை சொல்கிறக்காக ஆஞ்சி சார் தான் என்ன முதல்ல ஆஞ்சி சார் தான் அணுகினார். நம்ம எஸ்எஸ்சி சார் சட்டப்படி குற்றங்கிற படத்தில் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஆசனூரில் வந்து அற்புதமான ஒரு படம், ஒரு பிக்னிக் மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தது. உழைப்புனா ரொம்ப காட்டுத்தனமான உழைப்புங்க எஸ்எஸ்சி சார். அது வந்து பட்டால் பட்டால் பட்டால்னு காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி விட்டு, செம குளிர் வேற, அந்த படம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே சரியான இருமலெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஹார்டு ஒர்க்கர். அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பற்றி எஸ்எஸ்எஸ் வந்து சொல்கிறாரு, நானாக இருந்தால் வந்து இவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி. இந்த படத்தினுடைய கதை வந்து ஆஞ்சி சார் தான் சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ ப்ரொடியூசர் வந்தார் சாஜி சார், அவரும் வந்து நம்ம டைரக்டர் தீரனை கூப்பிட்டு வந்தார். கதை கேட்டே எனக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து இதை சென்சாரில் மாட்டிக்குமா இந்த கதை அப்படிங்கிற மாதிரி சிக்கல். நீங்கள் வேற தம்பி கிரண் கோபால் வேற புறாத்தையும் சொல்லிட்டாரு. இது கேட்டோன்னு இது நம்மளுக்கு சென்சாரில் மாட்டி என்ன, ஏற்கனவே நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. பாரதி ராஜா சார் படம் வேதம் புரியுது, நான் தான் நடித்தேன். படத்தை பாட்டு சென்சாரில் வந்து சீனெல்லாம் கட் பண்ண சொல்ல ரொம்ப பெருந்தன்மையாக இந்த படத்தையே வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. படம் பேண்டு என்னடா வேதம் புரியுது, அதில் வந்து ஒரு உயர்ஜாதி என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளும் ஒருத்தரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வந்துட்டாங்களாமா. வந்துட்டு ஏங்க நீங்கள் இப்படி இத்தனை இப்போ மனுஷங்களை தூக்க வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக பல்லக்குழுக்காண்டு வர்றீங்களேன்னு சொன்ன காட்சி எடுத்தாத்தான் முடியுங்கிற மாதிரி இன்னும் சில வசனங்களெல்லாம் எடுத்தா ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. பாரதி ராஜா சார் வந்து போய் கேட்கவே இல்லை. அவரே வந்து பாரதி ராஜா சார்கிட்ட வந்து என்னமோ உங்கள் படத்துக்கு பிரச்சனையாமே, படத்தை போடுங்க நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். ஏவிஎம் ஏசி தேட்டரில் எப்பண்ண இன்றைக்கி சாயந்தரமே போடுங்கன்ட்டார். ஏவிஎம் ஏசி தேட்டரில் 6 மணிக்கு அந்த படத்தை போடுறாங்க. பாரதி ராஜா சார் வந்து வாத்தியார்கிட்ட சொல்கிறார், அண்ணன் எனக்கு ஒரு வேலை இருக்குது, உன்னை யார் வர சொன்னாங்க, நீ படம் போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி, சத்யராஜ் நீங்களாவது போங்க சிஎம் வரார் பண்ணு சார், நான் ஒரு ஷூட்டிங் இருக்கிறேன் சார், அதை சொல்லிட்டு போங்க சிஎம் வரார், அவர் தனியாக வந்து படம் பார்ப்பார். வந்தார், நான் மட்டும் தனியாக அங்கே நின்றுருக்கிறேன் என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு சல்லுன்னு பெரிய பரபரப்பெல்லாம் கிடையாதுங்க. இந்த பிளாக் கார்ட்ஸ் வந்து ஆய் தள்ளு புள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக ஒரு அவர் வண்டி ஒரு 2 ஜீப்பு ஒன்று வந்துடுவேன். மயில் நம்ம வாத்தியார் கதை பேச ரசித்து கேட்குறான் பாருங்க, மயில் அடிக்கிறான் பாருங்க டைலாக், ரிக்ஷாக்காரன் படம் எப்போ வந்தது, நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சார் சொல்லிட்டாரு, நடக்க போகிறது நீங்கள் தான் சொல்லணும். அந்த வசனெல்லாம் எனக்கு மனப்பாடம். வந்தார், நான் மட்டும் தனியாக நின்றுருந்தேன். வந்த ஏவிஎம் மேசி தேட்டில் உட்காந்தார், நான் போய் ஒரு ஓரத்தில் உட்காந்தேன்.
இங்கே வா இங்கே வா, எங்கே அங்கே போகிறீங்க, இல்லை நான் அப்படி ஓரமாக உட்காந்து, இல்லை என் பக்கத்துலேயே உட்காருங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம கொஞ்சம் ஆட பாடலை அப்படின்னு நெட்டி முறிச்சிட்டு படம் பார்க்கலாம்னு அதுக்கு வழி இல்லை. இப்போ நீதி அரசருக்கு திலகவதி அம்மாவுக்கு நடுவில் இப்படியே கையை கட்டிட்டு காட்டேன், இப்படியே இப்படியே 3 மணி நேரம் சைடில் இடிக்காமல் எப்படிங்க படம் பார்க்குறது. படம் ஆரம்பிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிளேஸ், இப்போ படம் ஆரம்பிக்கல சஞ்சான் சஞ்சான் சாயின்னு வந்தது, எம்பளம் வந்தது, துடையை தட்டினார், அண்ணே சவுண்டு அதிகமாக இருக்கா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப ரொம்ப குஷியாகிடுவார். ஏதாச்சும் அவர் அவர் நினைச்சதை செஞ்சோன்னு வச்சுங்களேன், கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு, இப்படி குத்துவார் தோளில், இதெல்லாம் நடக்கும். போய் உள்ளே போய் சவுண்டு கரை குறைச்சி வர சொன்னேன். அதில் ஒரு நல்ல இன்சிடென்ட் சும்மா சொல்லிடலாம். அப்போ நான் அதை கவனிக்கலை. படம் ஆரம்பித்து ஃபுல்லாக இருட்டானதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறேன், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். இதை நான் அப்போ நோட் பண்ணல. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் வரையில் கொஞ்சம் அந்த இன்டர்வல் வரப்போகுது, அப்போல்லாம் இந்த எஸ்ஐசி சார் அதனால் டபுள் இம்போஸ் பண்ணால் கொஞ்சம் கலர் ஏதோ குறையும் இல்லை, அவர் நம்மால் தானே, அது கண்டுபிடிச்சி லைட் போடையில் கால் எடுத்துட்டாருங்க. அப்புறம் மறுபடியும் இன்டர்வலில் வந்து, அண்ணா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு 10-15 பேர் அவரோட வந்திருந்தாங்க, சும்மா இருங்க அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க என்ன சாப்பிடுறேன், சைலண்ட் அப்படின்னாரு. பார்த்தா அவர் ஒரே காஃபி டீ பலகாரம் அது இது லொட்டு லொசுக்கு ஏகப்பட்டு டிஃபன் ஐட்டுக்குள்ளே வருது எப்படி அப்படின்னாரு. அவரு அவர் தோட்டத்துலேருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு விட்டாராமா எப்படி அப்படின்னாரு. ஐயோ உங்களை கவனிக்கலான்னு பார்த்தா நீங்கள் எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் படம் ஆரம்பித்து இருட்டானதுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டாருங்க. படம் முடிகிற வணக்கம் வரையில் கால் கால் மேலே கால் இருந்து எடுத்துட்டார். இதை நான் அப்போ சரியாக கவனிக்கலை. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. அப்போ இப்போ மாபெரும் நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு சார் வந்து ஏதோ பேசல வந்து அவருடைய பெருமைகளை பேசல, நீங்கள் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் பப்ளிக்கில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாருங்க. அப்போ தான் வந்து அவருடைய அடக்கம் எனக்கு தெரிஞ்சது. பப்ளிக்கில் அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஸ்டில்லே வரல. இப்போ இந்த ஏவிஎம் ஏசி தேட்டருக்குள்ளே நாங்கள் ஒரு 10-15 பேர் தான் படம் பார்க்குறோம். இவர் கால் மேலே கால் போட்டது நான் ஒருத்தன் பார்த்தா தான் உண்டு. அந்த ஒருத்தக்கிட்டையும் கூட நம்ம திமிராக நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக இருட்டு போனதுக்கப்புறம் கால் மேலே கால் போடுறாருங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் இது வரும் எனக்கு. இந்த வேடம் போய் சொன்னதுங்காட்டி உடனே படத்தை பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சுன்னா அவர் கையை பிடிச்சி ஒரு 4-5 முத்தம் கொடுத்தாரு நம்மளுக்கு. பாரதி ராஜா சார் அதுக்குள்ளே வந்துட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னாரு, இதுதாங்க பிரச்சனை அப்படின்னாரு, நீ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண, படம் ரிலீஸ் அப்படின்ட்டாரு. இது வேடம் புரியுது. அப்பாடா என்ன, நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிக்கிற பல படத்தில் வில்லனாக நடிச்சு தகடு தகடு அது இதெல்லாம் பண்ணி, முட்டன் சின்னப்பதாசன் கூட பார்த்தீங்கன்னா கடலோர கோயிலில் பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் வில்லனாக இருந்தால் அப்புறம் ஹீரோ ஆகிருப்பேன், நெகட்டிவ் கேரக்டர்லேருந்து பாசிட்டிவ் கேரக்டர் ஆகிருப்பேன். முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப வித்தியாசமான படம் பாலு தேவர் கேரக்டர். அதுக்கு ஆப்பு வந்துருச்சுன்னு பயந்துட்டு இருந்தா வாத்தியார் காப்பாற்றி விட்டார். அடுத்தது வந்து பெரியார் படம். பெரியார் படத்தில் வந்து நான் பேசின வசனங்கள் எல்லாமே பெரியார் பேசிய வார்த்தைகள் தான். அந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் வந்து ஞானராஜசேகர் சார் திரைக்கதை டைரக்ஷன். வசனம் வந்து அந்த படத்துக்கு பெரியார் தான், பெரியார் பேசின வசனத்தை தான் பேசின. ஒருத்தருடைய பயோபிக் எடுக்கையில் என்ன நடந்ததோ அது அப்படியே தான் எடுக்க முடியும். அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம், இந்த படம் வரட்டும், அந்த படத்தில் அந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், இந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், அந்த பாடல் வரிகள் வந்துடுமான்னு பார்க்கலாம். அப்போ வந்து கலைஞர் சிஎம்மாக இருந்தார். கலைஞர்கிட்ட போய், ஐயா ஏகப்பட்ட எதிர்ப்பு ஐயா படத்துக்கு அப்படின்னு, பெரியாரே எதிர்ப்பில் வளர்ந்தவர் தானே, அப்புறம் படத்துக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லாமல் எப்படி நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அந்த படத்தை காப்பாற்றி கொடுத்தவர் நீதியரசர் சந்திர ஐயா தான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதில் இருக்கிற எல்லா வசனத்தையும் பாடல் வரிகளையும் ஞாபகமாக வச்சுங்கிட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு வரியும் கூட கட் பண்ணாமல் பெரியார் படம் வந்திருக்குன்னா அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி சரி அப்படி இருக்குது. இந்த படத்தினுடைய கண்டென்ட்டை கேட்டேன், இந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்டேன். அப்போ நான் தீரன்கிட்ட கேட்குறேன், ஏங்க இது போய் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 படத்தில் நடிச்சிட்டுருக்கிறேன், இதில் நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவேன், ஆனால் ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்கு வேறு உங்கள் முதல் படம் அது மாட்டிக்குமே, இப்படி கண்டென்ட் இப்படி இருக்கு, கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி, கொஞ்சம் பசங்க நான் வந்து ரொம்ப வன்முறையாகி போவோமே இந்த கதை அப்படின்னா, இல்லை சார் அப்படி இல்லாமல் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி சென்சாரில் வந்து அழகாக அருமையாக நல்லபடியாக இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதனால தான் தம்பி கோபால் அவர்கள் சொல்லியும் கூட தைரியமாக பரவாயில்ல, ஒரு கதையை சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒரு சென்சார் வச்சுருக்காங்க, ஜெய்பீம் வருது பார்த்தீங்களா, இப்படி வந்து பல லேயரில் இருக்குது சென்சார்.
அந்த மாதிரி ஒரு சென்சார் இந்த படத்துக்கு வரும். நான் தீரன் கிட்ட கேட்டேன், நான் என்னென்ன பேசலாம் மேடையில், என்ன டோட்டலாக வந்து அவுத்து விட்டுற முடியாது மேட்ரு, இல்லை இல்லை இது இது பேசுங்க சார், அது பேசிடாதீங்க சார் அப்படின்னா அதை வந்து கோபால் சார் பேசிட்டார், தம்பி அடிச்சு விட்டார், மியூசியை வந்து தடவுனாரு வெட்டிட்டாங்கட்டார். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ இஸ்லாம் நாட்டு சட்டங்களை ஆதரித்து படம் எடுக்கிறாய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது மாதிரி இப்போ ஒரு இது இது ஒரு பரபரப்பான படம். இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த நிஜ ஹீரோக்களுடைய கண்டென்ட்டை வச்சுட்டு படம் எடுங்க. நீதியரசர் சொன்னது, நம்ம திலகவதி அம்மா ஐபிஎஸ் எவ்வளவு கண்டென்ட் சொல்றாரு பாருங்க ப்ரொஃபஸர், நீங்களே பண்ணணும். என்னன்னு கேட்டால், அதை வந்து ஒரு காலகட்டத்தில் பராசக்தி காலகட்டத்தில் கலைஞர் பண்ணார், ஓர் இரவு காலகட்டத்தில் அண்ணா பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் வந்து நாரோடி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சார் வந்து சட்டம் உருட்டர் இருட்டர்னு ஆரம்பித்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அதனுடைய ஒரு மாடர்னிட்டி வந்துருச்சு, இன்னும் யதார்த்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம சினிமாவில் எப்படின்னா, ஒரு விஷயம் ஜெயிச்சிருச்சுன்னா பாம்பா பணம் போட்டு படம் இருக்கிற ப்ரொடியூசர் தானே, அவங்க ஜெயிக்கிற படம் தானே எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால வந்து இப்போ நம்ம வாசர் பண்ணார் சின்ன தம்பி, தாலி சென்டிமெண்ட் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா படத்துலையும் தாலி சென்டிமெண்ட் வந்துடும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, சமூக நீதி ஜெயிக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுங்க. இல்லாட்டி சினிமாவில் பாருங்கள், இன்றைக்கி வந்து பின்னாடி ஐயா பெரியார் படம், அம்பேத்கர் படம், மார்க்ஸ் படம் இருக்குது, அந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது இல்லையா, பிச்சுக்கிட்டு போத. அது வந்து நம்ம வந்து அம்பேத்கர் வந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யன்னு சொன்னார், கற்பிக்காம ஒன்று சேர்த்து புரட்சி செஞ்சால் அது புரட்சியாக இருக்காது, வன்முறையாக மாறிடும், கற்பித்த பிறகு ஒன்று சேர்த்து செய்வது தான் புரட்சி. அதை வந்து அழகா ஜெய்பீம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் சந்திராயா கிட்ட வந்து 96,000 வழக்குகள் இருக்குது, அவ்வளோ கதைகள் இருக்குது, அந்த கதைகளை வந்து இன்னைக்கு வணிக ரீதியாக அருமையாக படம் எடுத்துகிட்டு போகலாம். மக்களுக்கு வந்து ஒரு செய்தி, ஒவ்வொரு படமும் வந்து ஒரு பாடமாக இருக்கும். நம்ம நல்ல நேரம் படத்தில் வாத்தியார் பாடியிருப்பார், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற பாட்டில், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த பாட்டில் நாம் பாடுற பாட்டு ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், வாலியின் வரிகள் நினைக்கிறேன். மயில நான் நீ வாத்தியாரை பற்றி பேசினா பேசிட்டே போவது, அது டைம் லிமிட்டே இருக்காது. அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி கண்டென்ட் படங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கல, தொடர்ந்து அதை நோக்கி சினிமா போனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சினிமாவுக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன பங்காக இந்த தீர்ப்புகள் விற்கப்படும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அருமையான டெக்னீஷியன்ஸ், பாடல் வரிகள் எழுதினவங்க, நம்ம தயாரிப்பாளர் அவர்கள், அந்த எடிட்டர் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசினார் சார், அங்கே கேரளாவிலேருந்து வந்தனால சார், நான் இதே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் சார் கேரளாவில், நான் ஒரு மாதிரி டூ படித்து நான் ஒரு ஒரு சின்ன மேட்ரு ஒரு கதை சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன், பூவழி வாசல்லேன்னு ஃபாசில் சார் படம், அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தார் ஃபாசில் சார், மம்முட்டி சார்லாம் வர்றாரு, நான் சொன்னேன் சார் எனக்கு மலையாளம் பேச தெரியாது சார், இங்கிலீஷும் அறகுறையாத்த தெரியும் சார், நான் எப்படி சார் அப்படின்னேன், இல்லை சார் இங்கே தமிழ்லேயே பேசுங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் காலேஜில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், நான் பிஎஸ்சி கிராஜுவேட் ஃபைனல் இயர் படிக்கல, சரியாக இங்கிலீஷ் பேச வராது, ப்ரொஃபஸர் வந்து என்னை திட்டினார், டே பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிற ஒழுங்காக 4 இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு 40 கிலோமீட்டர் சார், எனக்கு மலையாளமே தெரியாது, கோயம்புத்தூர்லேருந்து லண்டன் 4,000 கிலோமீட்டர் சார், எனக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு தப்பிச்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ரீமேக் பண்ணிக்கலாம், எங்கே போனாலும் வந்து இப்போ ஆந்திராவுக்கு போனால் இதை அப்படியே மெட்ராஸ்லேருந்து திருப்பதி பாடுற 40 கிலோமீட்டரு, கர்நாடகாவுக்கு போனால் இங்கேருந்து இப்படி சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா, நல்லா. அதனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆங்கிலம் தெரியாது வந்து, இப்போ ஆங்கிலம் தெரிகிறதுங்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லை, அப்பப்போ அது அவசியமான விஷயம். அப்படித்தான் நம்ம கார் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி, நீச்சல் தெரிகிற மாதிரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் தெரிகிற மாதிரி, அது பெருமை சார்ந்த விஷயம் இல்லை, மேபி அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து ஒரு அவசியம் சார்ந்த விஷயம் தான். நம்ம பொதுவாக வந்து இங்கிலீஷ் பேசாத வந்து ஒரு காமெடியாக பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வந்திருந்த அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த சிபி சொல்லி தான் தெரியும், இந்த 80 kids 90 kids 20 என்ன 2K kids ஆ நம்ம மயில் சாமியில் 60 kids 60 kidsுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபங்க்ஷன், யதார்த்தமாக ரொம்ப ஒரு குடும்ப படம் மாதிரி நடந்தது. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி நிற்கிறோம். உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது தெரியுது, நல்லா படம் எடுத்தால் தாண்டா ஆதரவு கொடுப்போம், நீ சும்மா இந்த கெஞ்சிற வேலையெல்லாம் ஆகாது. ஒரு அப்புறம் வந்து விமர்சனத்தை பார்த்துட்டு கோவிச்சக்கூடாது, நல்ல படத்துக்கு நாங்கள் நல்லா விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிறேன். அது மாதிரி இது நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் நல்லபடியாக விமர்சனம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.